ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்வோ வைரஸ் டவுக்காக இருந்தாலும் பப்பீஸுக்காக இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அதுக்கான எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் பப்பீஸோ உடம்புலையும் டவுக்ஸோ உடம்புலையும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வெளிப்படும் உள்ளவர் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க. அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பார்வோ வைரஸ் நோயானது பப்பீஸுக்கு உடம்புலையும் அது மாதிரி டாக்ஸு உடம்புலையும் வந்தால் அது இந்த டாகையும் பப்பியையும் உயிரை எடுக்கக்கூடிய நோயாகும். அதனுடைய உடலில் உள்ள அந்த மாற்றங்களையும் அதோட பிஹேவியரோட மாற்றங்களையும் நம்ம அறிஞ்சிருக்க முடியும். நம்ம போன வீடியோவில் நம்ம சொன்னது மாதிரி இந்த பார்வோ வைரஸ் வந்துன்னா நம்ம பப்பீஸையானா இருந்தாலும் டாகையாக இருந்தாலும் நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அதோட உயிரை இழக்கக்கு ரொம்ப அதிக நேரம் ஆகாது. 3 இல்லைன்னா 7 நாளைக்குள்ள அந்த பப்பியாக இருந்தாலும் டாகாக இருந்தாலும் இறக்கக்குள்ள நேரிடும். இந்த பார்வோ வைரஸ் டாக உடம்புலையும் பப்பீஸுக்கு உடம்புலையும் வந்ததுக்கப்புறம் ஒரு சில சமயங்களில் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாகும், ஒரு சில சமயங்களில் ரொம்ப லோவாகவும் இருக்கும். அதை வச்சும் நம்ம பார்வோ வைரஸ் நம்ம பப்பீஸுக்கு உடம்புலையும் டாக்ஸ் உடம்புலையும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இந்த பார்வோ வைரஸ் பப்பீஸோ உடம்புலையும் டாக்ஸோ உடம்புலையும் வந்துன்னா நம்ம பப்பியாக இருந்தாலும் டாகாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கும். அப்படி சாப்பிட்டுருந்தாலும் அதை வாமிட் எடுக்கும். வாமிட் எடுக்கும்போது அந்த வாமிட் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம டாகாக இருந்தாலும் பப்பியாக இருந்தாலும் வாமிட் எடுக்கும்போது ரொம்ப வயரை எக்கி எக்கி வாமிட் எடுக்கும். 3 விஷயம் என்னன்னா டாகாக இருந்தாலும் பப்பியாக இருந்தாலும் இந்த பார்வோ வைரஸ் அந்த பப்பீஸோ உடம்புலையும் டாக்ஸோ உடம்புலையும் இருந்துன்னா அதோட உடம்புல உள்ள அந்த ஸ்மெல்லு ஒரு அஜீப் டைப்புக்கு ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லை நம்ம கேட்டாலே நமக்கே வாமிட்டு வர்றது மாதிரியும் இருக்கு. பார்வோ வைரஸ் நோயானது பப்பீஸ் உடம்புலேயும் டாக்ஸ் உடம்புலேயும் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அந்த பப்பீஸ் வாமிட்டு எடுக்கும்போது அந்த வாமிட்டு கூட பிளட்டு வர்றதுக்குள்ள அதிகம் வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் பப்பியாக இருந்தாலும் டாகாக இருந்தாலும் போட்டி பண்ணும்போது அதுக்கு கூட பிளட்டும் வரும். அந்த பிளட்டும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதுபோல் பப்பி போட்டி பண்ணும்போது டாகாக இருந்தாலும் பப்பியாக இருந்தாலும் போட்டி பண்ணும்போது அதுக்கு கூட பிளட்டு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதே போல் அந்த பிளட்டு நம்ம கையில் அறுத்துட்டு பிளட்டு எப்படி கடகடான்னு வருமோ அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பப்பியோட உடம்புலையும் டாகோட உடம்புலையும் டீஹைட்ரேட் ஆகக்குள்ள ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் டாகாக இருந்தாலும் பப்பியாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகம் ப்ரெஷர் பண்ணிட்டு குடிக்கும். குடிச்சிட்டு அது உடனே வாமிட் எடுக்க தான் செய்யும். செய்தவிட்டு அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உடனே டாக்டரை அணுகி நம்ம பப்பீஸுக்காக இருந்தாலும் உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வீடியோவில் டாக்ஸுக்கும் பப்பீஸுக்கும் பார்வோ வைரஸ் வந்துன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான டாக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.